அடுத்த பர்சன், அதாவது நான் இந்த கேள்வியை உங்களிடத்தில் கேட்குறேன் அப்படிங்கிறது நீங்கள் எதுவும் தவறாக நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் ஒரு வளர்ந்த ஊழியர், ஆண்டவர் உங்களை உலகம் முழுவதும் இன்றைக்கு பல்லாயிரமான ஜனங்களுக்கு ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார், ஆசீர்வாதமாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஊழியத்தில் ஒரு கூட்டத்தை முடித்த உடனே நீங்கள் வந்து அதிகமான நேரம் ஆண்டவருடைய பிள்ளைகள் காத்திருந்து ஜெபிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நான் ஜெபிக்காமல் போவதில்லை, எனக்கு டைம் முடிஞ்சிச்சு, நான் ரூம் போகணும், அல்லது நான் டயர்டாக இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை இதுவரை உங்களிடத்திலே வரவில்லை. நாங்கள் ஆல்வின் தாமஸ் பாஸ்டருடைய மீட்டிங் போனோம்னா கடைசி நாள் கூட்டத்தில் பாஸ்டர் வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுறதுக்கு அவங்க ஆயத்தமாக இருக்காங்க இதை சொல்கிறாங்க. பட் இது வந்து நீங்கள் ஆரம்ப நாட்களிலே இது கடைபிடிக்கப்பட்டதா, அல்லது யார் மூலமாக நீங்கள் கற்றுக்கொண்டதா, அல்லது நீங்களா இதை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கி கொண்டதா அப்படிங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு அருமையான கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கீங்க பாஸ்டர். இது வந்து யாரும் இந்த கேள்வியை கேட்க மாட்டாங்க, நீங்கள் யாரும் கேட்காத கேள்விகளாக கேட்குறீங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது பாஸ்டர், எனக்கு வந்து ஊழியத்தின் ஆரம்பத்தில் என்னை கூட்டத்துக்கு அழைக்கிறவங்க ஏதோ ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் மாதிரி கொண்டு வருவாங்க, முடித்த உடனே ஏறுங்க 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 அந்த காரில் கூட்டு போயிடுவாங்க. நிறைய ஜனங்க ஜெபிக்கிறதுக்காக வந்துட்டு பாஸ்டர் ஜெபிக்க முடியாதான்னு நிற்பாங்க. காரில் போகும்போது அவங்க ஏக்கத்தோடு பார்க்குறத பார்த்து என் மனம் உடையும். ஆனால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. சரி, நம்ம வந்து நம்மளை வழி நடத்துகிறவங்க ஏதாவது ஒரு இடத்துல டின்னர் ரெடி பண்ணியிருப்பாங்க, இங்கே போகணும் அங்கே போகணும் வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் ஒரு தேவ ஊழியக்காரரை குறித்து ஒரு சாட்சி கேட்டேன், அருமையான டிஜிஎஸ் ஐயாவை பற்றி, டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவங்கள பற்றி ஒரு சாட்சி கேட்டேன். அப்போது ஒரு முதிர்ந்த வயது உள்ள ஒரு விசுவாசி அவர் சொன்னார், தமிழ்நாட்டில் மக்களுக்காக பாரம் எடுத்த அந்த தேவ மனுஷனை போல இல்லை. 2 மணி 3 மணி ஆனாலும் சேரை போட்டு உட்கார்ந்து எல்லாருக்கும் ஜபம் பண்ணி தீர்க்க தரிசனம் உரைத்து அவர் கை சோர்ந்து போனாலும் பக்கத்தில் இருக்கவங்களை தூக்கி வைக்க சொல்லி கையை வச்சு ஆசீர்வதிப்பார். எனக்கு டிஜே சங்கல் ரொம்ப பிடிக்கும். அவங்கள என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அவங்க என்னோட பேசின வார்த்தைகள், இந்த சிறியவனை நினச்சி என்ன அவர் என்கரேஜ் பண்ணது, என்னைய பார்த்து கூட்டத்தில் பவர் மினிஸ்டரில் லைனில் போயிட்டுருக்கிறேன், என்னை பார்த்த உடனே அம்மா கண்டுபிடிச்சினாங்க, சாம் சுந்தரபதரோட வருவாங்களே அந்த தம்பின்னு சொன்ன உடனே, தம்பி நான் அவங்களுடைய பெரிய ஃபேன்னா இருப்பாருங்க, எனக்கு அப்படியே பெரிய ஐஸ் கட்டி மாதிரி இருந்துச்சு. அவரை பார்த்து வளர்ந்துங்க, அவருடைய ஊழியத்தில் நிறைய கற்றுருக்குறேன். அப்போது இந்த காரியத்தை அவங்ககிட்ட கற்றுக்கிட்டேன். அன்னையிலிருந்து இந்த கடைசி 2 நாள் அல்லது 1 நாள் அதுக்குன்னு ஒதுக்கி வச்சு கூட்டம் முடித்த உடனேயே வர்றவங்களுக்காக பிசாசு கட்டிலிருந்து விடுதலை நிறைய பேருக்கு கத்திர விடுதலை கொடுத்துருக்காரு. பதா ஏன்னா நம்ம பிரசங்கம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் அந்த ஜனங்களுக்குள்ள போகணும். அப்போது அந்த மீட்டிங் பாயிண்ட், அந்த தொடுதல், ஆண்டவருடைய வஸ்திரத்தை அந்த சகோதரி தொட்டாங்க, 12 வருஷம் பெரும்பாடு விலகினது. அப்போ அந்த டச்சுக்காக தானே ஜனங்க வந்திருக்கிறாங்க. அப்போ அதை கொடுக்காம நம்ம போனால் நம்ம பெரிய சூப்பர் ஸ்டார் கிடையாது, மேலே இருந்து கீழே குதிச்ச ரெக்க கிடையாது, நம்ம சாதாரண மனுஷங்க. அவங்க மேலே கை வச்சு ஜெபிக்க கத்துற அந்த காரியத்தை டிஜிஎஸ் தினகரன் ஐயா மூலமாக கற்றுக் கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் அதை செய்கிற ஜனங்களும் பொறுமையாக நின்று, எனக்கெல்லாம் வந்து இப்போல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா தனியாக ஒரு லைட் வச்சு விட்ருவாங்க, ஸ்டேஜில் லைட் ஆஃப் பண்ணாலும் தனியாக ஒரு லைட்டை போட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் அது ஒரு நல்ல ஒரு பழக்க ஊழியத்தின் பாதையில். ஏன்னா ஏக்கத்தோடு வருகிற ஜனங்கள் கண்ணீரோடு கடனோடு பிரச்சனையோடு, ஐயா நம்ம ஊழியக்காரத்தில் வந்து நம்மளை துற்ற மாட்டாங்களா, நம்மளை ஆசீர்வதிச்சிட மாட்டாங்களா, அந்த ஏக்கம் அவங்களுக்கு வீணாக போயிடக்கூடாது. நம்ம கிட்ட கிருபை இருக்குது, அவங்க கிட்ட தேவை இருக்குது. இந்த கிருபையை அவங்க தேவையை சந்திக்கிறதுக்கு தானே கத்தர் கொண்டு வந்திருக்கிறார். அப்போ இந்த கிருபையை நம்ம பயன்படுத்தாட்டா, அவங்களுக்காக தான் நம்மளையே ஏற்படுத்தியிருக்கிறார், அவங்களுக்கு ஊழியம் செய்ய தான் கத்தர் நம்மளை வச்சிருக்கிறார். அதாவது நீங்கள் ஐயாவை சொன்ன உடனே, டிஜிஎஸ் தினகரன் ஐயாவை சொன்ன உடனே, அவருடைய பாடல் உங்களுக்கு தெரியும், ஏசு உழைக்கிறார் பாடல் வந்து உருகாத ஆட்கள் கிடையாது. அதாவது டிஜிஎஸ் தினகரன் ஐயா தான் இந்த தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு முன்னோடியான ஆராதனை வீரர். நம்ம வர்ஷிப்னா என்ன நினச்சிக்கிறோம், நம்ம வந்து கிட்டார் போட்டால் தான் வர்ஷிப்பா, கீபோர்டு பிடிச்சா தான் இல்லை. அவங்களுடைய பாடலுடைய ஆராதனையில் இந்த ஜனங்கள் எல்லாரும் தொடப்பட்டிருக்கிறாங்க. சோர்ந்து போக
ஆத்மாவே மனமே தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு. அந்த ஆராதனையில் தான் ஜனங்க தொடப்பட்டாங்க. நிறைய பேருக்கு டிஜே சங்கல் நல்லா செய்தி கொடுப்பாருன்னு தெரியும், ஆனால் அவர்கள் ஒரு முன்னோடியான ஆராதனை வீரர். அவர்கள் பாடல்கள் மூலமாக எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. சிறு வயதில் எங்கள் வீட்டில் ரெண்டு பெரிய ஸ்பீக்கர் பிரதர், காலையில் எங்கள் அப்பா அதில் போட்டு விட்டுருவார், காலமே நீ எழுந்து. டிஜே சங்கலோட தான் ஆரம்பி போனாங்க. நம்ம நிஜம் தொலைக்காட்சியில் கூட காலையில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வேளை இரவு முடிக்கும் போதும் சரிங்க ஐயாவுடைய பாடல அப்படி போட்டு தான் பாடல முடியும். ஒரு ஒரு பெரிய எலியாவை கத்த நமக்கு கொடுத்து நமக்கெல்லாம் ஒரு ஊர் ஒரு உத்வேதம் ஊழியம் செய்ய ஒரு இன்ஸ்பிரேஷனா அவர்கள் மூலமா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அவங்க சொன்ன ஒரு காரியத்தை மட்டும் நீங்க சொன்னதுனால ஞாபகப்படுத்துறேன். சென்னையில் ஆரம்ப ஊழியத்தில் அவங்க இருக்கும்போது ஒரு சிக்னல், நான்கு பக்கமும் அந்த ரோடு சிக்னல் ஒவ்வொரு பக்கமாக போகும். அது ஒரு கார்னர்ல இருந்து ஒரு அந்த சிக்னல் 60 செகண்ட், அந்த 60 செகண்ட் ஒரு நிமிஷத்துக்குள்ள அழகா ஒரு காஸ்பல் காலையில் 5 மணிக்கு பேசுவாங்க. அவங்களும் காலம் சென்ற மகிழ்ச்சி ஆசிரியர் ஜீவானந்த ஐயா டான் பிரீச்சிங்க்கு போவாங்களாம் சைக்கிள்ல. ஒருத்தர் ஒருத்தர் ஏத்திக்கிட்டு காலில் இயேசு நேசிக்கிறார் எல்லாருக்கும். இன்னைக்கு டிஜே தினகரன் ஐயா இந்த ஜீஸ் கால்ஸ் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கிறதுக்கு அன்னைக்கு அஸ்திபாரம் ரோட்டில் நின்று பிரசங்கம் பண்ணது டான் பிரீச்சிங் தெரு தெருவாக போயிருக்கிறாங்க. அப்புறம் ரொம்ப நன்றி. அதே போல் பாஸ்டர், இந்த கார் ஓட்டிக்கிட்டே உம்நாமம் வாழ்க ராஜா அப்படிங்கிற ஒரு பாடல் நீங்கள் பாடினீங்க, நான் அதை பல முறை பார்த்துருக்கிறேன். இதை நான் கேட்ட செய்தி நிஜமாய் உண்மையாய் கேட்ட செய்தி என்னென்னா, யாரோ ஒருத்தர் பாடியிருக்கிறார் ரொம்ப, என் பையன் இந்த கார் ஓட்டும் போதெல்லாம் அந்த ஸ்டீரிங்கை பிடிச்சி தட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு இப்படியே பாடிக்கிட்டு போயிட்டுருக்கான். அதாவது நான் ஒரு போதகர் என்ற அடிப்படையில் என்கிட்ட வந்து, ஏன்னா உங்களை தெரியாது அவங்களுக்கு, சரிங்க, இப்படி ஒரு பாட்டை போட அவன் பாடிட்டே போயிட்டுருக்கான்ப்பான்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. உண்மையிலே இளம் வாலிபர்களுக்கு அந்த நீங்கள் அந்த டைரக்ஷன் அந்த காரில் போகிறது, இந்த ஸ்டீரிங்கில் நீங்கள் அந்த ரிதம் நீங்கள் பண்ணுறது, அந்த காரியங்களெல்லாம் இறங்கி அவங்க டோரை திறந்து நம்முடைய நிஜம் தொலைக்காட்சியில் கூட நேற்று முந்தினாலும் அந்த பாடலை பார்த்து கொண்டிருந்தேன். உண்மையிலே இந்த கான்செப்ட், அதாவது இது வந்து ரீச் ஆகக்கூடிய கான்செப்ட். ஆமாம், இப்போ அந்த பிள்ளைகளுடைய மனசில் ஆட்டோமேட்டிக்காக பதிஞ்சு பாட்டை பாடுறோன்னா இல்லையோ அந்த காரியத்தை பார்த்தோன்னு தானால பாடல நினைச்சு வந்தது. இந்த விதமான அந்த கான்செப்ட்லாம் எப்படி உங்களுக்கு உருவாகுது? உண்மையில் சொல்கிறேன் பாஸ்டர், நான் வந்து ஆண்டவருக்கு முன்பாக ரொம்ப தாழ்த்தி சொல்கிறேன். ஞானம் கொடுக்கறது அவர் தான், பரலோக ஞானம். அந்த ஒவ்வொரு கான்செப்ட் ஒவ்வொரு ஃப்ரீடம்லேயும் ஒரு ஸ்கிட்ட கான்செப்டை வச்சு அதுக்கு மேலே பிரசங்கம் பண்ண வைக்கிறார். மன்னிக்கவும், நேற்று சுவாச காற்றின்னு ஒரு பாட்டு நம்ம தொலைக்காட்சியில் ஒரு நேயர் கேட்டாங்க, சரிங்க, அதில் உங்கள் மக, ஆமாம், அதில் அந்த பாட்டு பாடி இருக்கிறாங்க, உங்கள் மகனும் அதில் கூட இருக்கிறாங்க, கரெக்டு. அப்போ அந்த அந்த பாத்திரம் கழுவுறதுக்கு அங்கே ஒரு கான்செப்ட், கான்செப்ட் நீங்கள் அதில் பக்கத்தில் இதை நான் தீர்க்க தரிசனமாக பார்த்தேன். அந்த பாட்டை நான் வந்து வேர்ல்டு விஷனுக்காக இயற்றின பாட்டு. அப்போ அவங்க சைல்டு எராடிகேஷன், அதாவது பிள்ளைகள் வேலை செய்கிறாங்கல்ல அவங்கள எராடிகேட் பண்ணணும், பிள்ளைகளை வேலைக்கு அமர்த்தக்கூடாது, அவங்க பள்ளிக்கு சொல்லணும், இந்த கான்செப்ட் என்ற சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன் உங்களுக்காக ஒரு பாட்டு எழுதுகிறேன், ஆவியான ஒரு இந்த பாட்டை கொடுத்து அந்த பாட்டில் இந்த ஆக்ஷன்ஸை செய்கிறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். நீங்கள் சொல்கிறீங்களே ஒவ்வொரு கான்செப்டும் ஆவியானவர் போதிக்கிறார். இந்த கார் பாட்டு ஏன் தெரியுமா, அதை கொண்டு வந்து படமாக்கினேன் பாஸ்தர். நம்முடைய இந்தியாவில் இன்னைக்கு நிறைய பேர் பாட்டு எங்கே கேட்குறாங்க தெரியுமா, யாரும் வீட்டில் உட்காந்து சிடி போட்டு கேட்கறதுக்கு டைம் கிடையாது, இப்போ வேலைக்கு போகும்போது காரில் கேட்குறாங்க. யூரோப்பில் என்னுடைய பாடல்களை அதிகமாக கேட்குறாங்க, அமெரிக்காவில் கேட்குறவங்க எப்படி கேட்குறாங்கன்னு சொன்னால் காலையில் வேலைக்கு போகும்போது சிடியை போட்டுருவாங்க. ஸோ அதுக்கு தான் அதில் காலையில் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் ஃபஸ்ட்டு பாட்டு, புது அந்த புது கிருபை தாரும் தேவா, அதே மாதிரி உம்நாமம் வாழ்க ராஜா. ஸோ அந்த பாடலை காலைல ஏஞ்சவுடனே அந்த காரில் போகும்போது ஃப்ரெஷ்ஷாக அவங்க பாடணும். எனக்கு என்னென்னு சொன்னால் மனிதன் தனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு தனியான நேரத்திலையும் ஆராதிக்கணும். கூட்டு ஆராதனை சபை,
தனிப்பட்ட ஆராதனை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணுவேன், நான் பார்க்குற ஒவ்வொரு வாலிபனுக்கும் சொல்கிறேன், இன்னைக்கு இன்டர்நெட் இருக்குது, ஜியோ சிம் கார்டு இருக்குது, யூடியூப்ல நிறைய வர்ஷிப் இருக்குது. இன்டர்நெட்னு ஒன்று தான் இந்த நிகழ்ச்சி இப்பொழுது www.nijamtv.in அப்படிங்கிறதுல இன்டர்நெட்ல இன்டர்நெட்ல போயிடுது சைமல்டேனியஸா? ஆமா, சீக்கிரத்தில் சேட்டலைட்ல வரப்போகுது. இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய அந்த டிவி குவாலிட்டியை நேற்று நான் சேனல் நீங்கள் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் நைட்டு போய் நான் எடுத்து போட்டு பார்த்தேன். எல்லா சேனலும் பார்க்கும்போது லோக்கல் சேனலில் உங்கள் சேனலுடைய கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ எனக்கு தெரியுது இந்த சேட்டலைட்டுக்காக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறீங்க. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும் ஜெயமோ கத்தரால் வரும். நீங்கள் ஆயத்தப்படுங்க, கத்தர் சேட்டலைட்டாக மாற்றி நிஜத்தை இந்த பூமிக்கு எல்லாம் கொண்டு போகட்டும் கடையாந்திரங்கள். ஸோ அந்த கான்செப்ட் வந்து வி ஹாவ் டு ரியலி டெவலப். அதே மாதிரி உங்களுடைய இதுலேயும் அநேக வாலிபர்களை கத்தர் எழுப்பட்டும், புது புது கான்செப்ட் பண்ணுங்கள், புதுசு புதுசான கான்செப்டில் படங்களை எடுங்க, ஸ்கிரிப்டை தயாரித்து பாடல்களை டிஃப்ரெண்ட்டாக. ஏன்னா இன்றைக்கி வந்து மீடியா சாவி வேர்ல்டு பிரதர், மீடியா தான் இன்றைக்கி மீடியாவில் நம்ம வந்து ஒரு மிஷினரியாக மாறணும். உங்ககிட்ட இருக்கிற எல்லா வாலிப தம்பிமாருக்கும் நான் சொல்கிறேன், டிஃப்ரெண்ட்டாக பார்த்து டிஃப்ரெண்ட்டாக பாடல்களை எடுத்து டிஃப்ரெண்ட்டாக ஆராதனைகளை கேப்சர் பண்ணி புது கான்செப்டில் கொண்டு வந்து உலக தரத்தை விட கிறிஸ்தவனுடைய தரம் அதிகமாக இருக்கணும் பிரதர். இட் ஹேஸ் டு பி. ஏன்னா நம்ம அவங்கெல்லாம் வந்து வாலிப வயசு வந்த பிறகு தான் மீடியாவுக்குள்ளேயே வராங்க, பாடுறதுக்குள்ளேயே வராங்க, அவங்க ட்ரம் வாசிக்கிறாங்க. நம்ம சின்ன வயசுலேருந்து சர்ச்சில் ட்ரம் வாசித்து பழகிறோம், கீபோர்டு வாசித்து பழகிறோம், ஸ்கிட்டில் இருக்கிறோம், சண்டே ஸ்கூலில் இருக்கிறோம், பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ நமக்கு இருக்கிற தாளந்துகள் நிச்சயமாய் ஆண்டுக்காக பயன்படும். இப்போ வந்து நாம் இப்போ மீடியாவில் உட்காந்துட்டு பாஸ்டர் ஆல்வின் தாமஸ் அந்தந்துள்ள அப்போ ஊழியர் ஸ்தாபகருக்கு உதவி ஊழியராய் இருந்திருக்கிறார், ஒரு எழுத்தாளராக உதவி எழுத்தாளராக இருந்திருக்கிறார், ஒரு வீடியோ ஆடியோ எடிட்டராக இருந்திருக்கிறார்கள், ஒரு போதகராக இருந்திருக்கிறார்கள், மற்றும் ஒரு ஆராதனை வீரராக இருந்திருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் நீங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் மீடியா அப்படின்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது, மீடியாவுக்குள்ள எப்படி வந்தீங்க, அந்த ஆண்டு என்னான்னு. ஏன்னா மீடியாவுக்கு வருதுங்கிறது ரொம்ப கஷ்டம், எல்லாரும் விஷயம் கிடையாது, மீடியாவுக்குள்ள வர முடியாது. என்னென்னால் நேரடி ஒளிபரப்புலையோ அல்லது பாடலோ நடிக்கிறதோ இது எல்லாமே ரொம்ப கஷ்டம், வெளியே பார்க்கறதுக்கு ஒரு வேலை எளிதாக இருக்கலாம். இதுல நீங்க மீடியாவுக்குள்ள முதல் முதலாக வந்த அனுபவம் ஒண்ணு அல்லது ஆண்டு அல்லது சுவாரஸ்யமான ஒரு காரியம் சொல்லுங்க பாப்போம். என்னுடைய மீடியா அனுபவம் 18 ஆண்டுகள் என்று சொன்னா நீங்க நம்புவீங்களா? 18 ஆண்டுகள், 18 ஆண்டுகளா நான் மீடியால இருக்கிறேன். ஏன்னா நான் ஊழியத்துக்கு அருமையான அன்பு சகோதரி என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் சாம் ஜபதுரை அண்ணன்ட்டதில் ஜூன் மாதம் 6ஆம் தேதி 1999 நான் வந்து சேர்றேன். அவங்க எனக்கு சொன்னது என்ன வேலை கொடுத்தாலும் செய்யணும், புக்ஸு பேக் பண்ணாலும் பண்ணணும், எல்லா கடைகளுக்கு போனாலும் செய்யணும், கூட்டணும்னாலும் செய்யணும், பேக்கு தூக்கினாலும் தூக்கணும், எந்த வேலைனாலும் செய்யணும் சொன்னாங்க. நான் விசுவாசத்தில் ஒப்பு கொடுத்து வந்துட்டேன். அவங்க எனக்குள்ளே இருக்கிற தாளந்து வரங்களை நல்லா பார்த்து என்னை வந்து ஊழியத்துக்கு பயிற்று வைத்தாங்க. பாஸ்டர் நான் இன்னைக்கு ஆண்டவர் நான் மகிமைக்கு சொல்கிறேன், ஒரு களிமண்ணை எடுத்து ஒரு வைரமாக மாற்றுறோம்னா யார் கையில் இருக்கிறோன்றதான் முக்கியம். அவங்க தான் எனக்குள்ளே இருக்கிற தாளந்தை பார்த்து சொன்னாங்க, தம்பி உங்களுக்கு இந்த மீடியா ஊழியத்தை நான் தரேன்னு சொல்லி விஜய் டிவியில் ஃபஸ்ட்டு டைம் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஆரம்பிக்கிறோம். பயங்கரம் பிரதர், சாதாரண விஷயம் கிடையாது. விஜய் டிவியில் அன்றைக்கி போ யாருக்கும் நிகழ்ச்சியாக தரமாட்டாங்க. அதில் இன்றைக்கி நீங்களே நான் எப்படி கேள்வி கேட்டு பதில் சொல்லிகிட்ருக்குறோம், அண்ணனை கேள்வி கேட்குறது என் வேலை. ஸோ நானும் அண்ணனும் உட்காந்து ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமாகும் மீடியாவில். 1998 ஜூலை மாதம் அதை ஆரம்பித்தோம். அன்னையிலிருந்து கத்தர் மீடியாவில் அப்போல்லாம் டேப்பு, நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அதை டேப்பில் போட்டு ஒரு எடிட் பண்ணணுன்னு சொன்னால் அந்த எடிட் போட்டு அதை நீங்கள் விட்டிங்கன்னா அது கம்ப்யூட்டரில் ப்ராசஸ் ஆகி முடிக்கிறதுக்கு 6 மணி நேரம் ஆகும். ஒரு சின்ன ஒரு 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 சின்ன ஸ்க்ரால் போடணுன்னா அது 10 மணி நேரம் ஆகும். அப்படி வாரம் ஃபுல்லாக எடிட் பண்ணுவோம் நாங்கள். 98 மீடியாவுக்கு வந்தீங்க. விஜய் டிவி அப்படின்னு சொன்னோடனே எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. அதாவது பா சார், நீங்கள் பல சேனல்களில் நீங்கள் சேட்டலைட் சேனலில் ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அதே போல் எங்களைப் போல அழைத்தாலும் நீங்கள் பல தொலைக்காட்சிக்கு நீங்கள் சென்றிருக்கலாம். ஆனால் கமர்சியல் சேனலில் விஜய் டிவி என்பது ஒரு பெரிய டிவி, ஸ்டார் டிவி அளவில் இன்னைக்கு பல பிரிவுகள் அவர்கள் வைத்திருக்கிறார்கள்.
அதில் சூப்பர் சிங்கர் என்று சொல்லி ஒரு ப்ரோக்ராமை நம்ம எல்லாருமே பார்த்துருக்குறோம். நீங்கள் விஜய் டிவியில் ஒரு கேள்வி கேட்கக்கூடிய நபராய் நீங்கள் போயிருந்தேன்னு சொன்னீர்கள். ஆனால் இப்போ சமீபமாக ஒரு 6 மாதம் அல்லது 1 வருடத்துக்குள்ளாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன், அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் தான் கெஸ்டாக போயிருந்ததாக நான் அதில் பார்த்தேன். இந்த அனுபவம் எப்படி இது? அதாவது பல மீடியாவை நீங்கள் பார்த்துருக்கீங்க, நீங்கள் பார்க்காத மேடை இல்லை, நீங்கள் பார்க்காத காரியங்கள் இல்லை. ஆனால் ஒரு கமர்ஷியல் சேனலில் ஆண்டவருடைய பிள்ளையை கனப்படுத்தி நீங்கள் தலைமை தாங்குவதற்கு இந்த நிகழ்ச்சிக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அது உண்மையில அது ஒரு பெருமை தான், பெரிய விஷயம். ஆமாம், அதனுடைய அனுபவம் ஏதாவது இருக்கிறதா? ஐயோ, ரொம்ப பெரிய அனுபவம் பாஸ்டர். நம்ம வந்து ஒரு கிறிஸ்தவ சேனல் நம்மளை கூப்பிட்டாங்கன்னா சந்தோஷம், ஏன்னா அவங்களை நம்மளை பற்றி தெரியும். ஆனால் சென்னையில் இந்த சூப்பர் சிங்கர் ரொம்ப ஃபேமஸான ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம்லேருந்து எனக்கு ஒரு அழைப்பு வருது. என்ன அழைப்புன்னு சொன்னால், பக்தி பாடல் ரவுண்டில் கிறிஸ்டியன் பாடல் பாடுறதுக்கு ஆள் இல்லை, ஸோ நீங்கள் வந்து பாடணும். நான் சொன்னேன், நான் பாட வரேன், ஆனால் சினிமா பாட்டு பாட மாட்டேன், நான் வந்து வேறு பாட்டு தான் பாடுவேன். சினிமாவில் இருக்கிற ஒரு பக்தி பாடலில் பாட முடியாது. அப்போ அவங்க சொன்னாங்க, கண்டிப்பாக வாங்க, அப்போ நான் போகிறேன். இப்போ எனக்குள்ள எப்படி சுவிசேஷம் உங்களுக்கு சொல்கிறது? அப்போ ஆண்டவர் ஒரு ஐடியா கொடுக்குறார், நீ பாட்டிலேயே அவங்களுக்கு இயேசுவின் அன்பை பற்றி சொல்லணும். அப்போ என்கிட்ட அவங்க கேட்குறாங்க, நீங்கள் என்ன பாட்டு பாட போகிறீங்க? நான் சொன்னேன், என்றைக்காவது உங்களுடைய தெய்வத்தை நீங்கள் கொஞ்சி இருக்கிறீங்களா? என்றைக்காவது உங்கள் தெய்வத்தை நான் உங்களை முத்தம் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்களா? அவங்களாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, நம்ம கடவுளுக்கு சாமிக்கு பயந்து தானே போய் கும்பிடுறோம், நம்ம சாமியை நேசிக்கலையே. அப்போ நான் சொன்னேன், இந்த ஆண்டவர் நம்ம நேசிக்கிறாரு, நம்மளை நேசிக்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறாரு. ஆண்டவர்கிட்ட, என் செல்லம் நீங்கள் தான்ப்பா, எசப்பா என் செல்லம் நீங்கள் தான், நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லி சொல்ல முடியுமான்னு சொல்லி இந்த பாடலை பற்றி கேட்டாங்க. அப்போ இன்னொன்று சொன்னாங்க, உங்கள் ஃபிலாசபி ஆஃப் லைஃப் சொல்லுங்கள். நான் சொன்னேன், நீங்கள் ஜாலியாக இருக்கலாம், ஆனால் ஹோலியாக இல்லைனா காலி ஆகிடுவீங்கன்னு ஒன்று எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்போது அந்த பாட்டில் அவங்க சொன்னாங்க, முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு சொல்லான்னு, ஆனால் அங்கே போனவனே அங்கே கிடையாதுன்ட்டாங்க. நான் என்ன தெரியுமா பண்ணேன், பாட்டை பாடு ஆரம்பிச்சுட்டு நடுவில் பிஜிஎம் வரும்ல, அதில் சொல்லிட்டேன், இயேசு உங்களை ரொம்ப நேசித்ததுனால தான் சிலுவைக்கு போய் தன் ஜீவனை கொடுத்தாரு, இந்த இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லி அங்கே ஒரு காஸ்பலை சொல்லி சரணத்தை பாடி முடிச்சிட்டேன். அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு தருணன்றத அன்னைக்கு போய் பாடும்போது தெரில பாஸ்டர். ஆனால் ஒரு வாரத்தில் ஏர்போர்ட்டில் ஒரு அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க, நான் ரொம்ப உடஞ்சி போயிருந்தேன், ஒரு பிராமண அம்மா, அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அந்த டிவியில் பாடினேல அவா தானே? ஆமாம், நான் தான் அப்படின்னு உடனே சொல்கிறாங்க, நீங்கள் பாடும்போது எனக்குள்ளே என்னமோ எனக்குள்ளே நடந்துச்சு, ரொம்ப மனசுக்கு அமைதலாக இருந்துச்சு, ஒரு சாந்தி என் மேலே இறங்கி வந்துச்சு, இது மாதிரி நிறைய பாட்டு பாடுங்கோ. அப்போது எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, சனங்க தாகமாக இருக்கிறாங்க, நம்ம தான் சரியான இடத்துல போய் சுவிசேஷம் சொல்லணும். இயேசு கிறிஸ்து இன்றைக்கி இருந்தாருன்னா எங்கே இருப்பார் தெரியுங்களா? விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பார். ஏன்னா எங்கே மக்கள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் போனார், மீன் பிடிக்கிற இடத்துல போய் நின்று பிரசங்கம் பண்ணார், மார்க்கெட் பிளேஸை இன்வைட் பண்ணார். ஆண்டவர் நிச்சயமாக அப்படிப்பட்ட தருணங்களை தொடர்ந்து தரணும். ஒரு நேயர்கிட்ட பேசிட்டு நம்ம இறுதி நேயர்த்துக்குள்ளாக நம்ம வந்திருக்கோம். கண்டிப்பா. ஹலோ ஹலோ, பேர் சொல்லுங்க. சாமுவேல், ஏர்வாடியிலிருந்து. ஏர்வாடியிலிருந்து சாமுவேல். சாமுவேல், ஆமா சொல்லுங்க. பேசலாம். பேசுங்க பேசுங்க. சாமுவேல் பிரதர், ரொம்ப சந்தோஷம். ஹலோ சொல்லுங்க பிரதர். நான் ஒரு பெரிய ஃபேன் பிரதர். எனக்கு ஃபேன் பாஸ்டர். நீங்க என்ன என்ன வம்பல மாட்டி விட்டுருவீங்க போல இருக்குது ஆண்டவருக்கு. நம்ம எல்லாம் ஏசப்பா ஃபேன். அதாவது இந்த பாடல்கள் மூலமா நமக்கு எழும்புற எல்லாருமே யாருன்னு சொன்னா, இந்த பாட்டுக்குள்ள இருக்கிற இயேசுவை நேசிக்கிறவங்க. இயேசப்பா ஏறி போன கழுதை நம்ம எல்லாம் மேலே வந்தவர் தான் முக்கியம், அவருடைய பாட்டு தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக போகுது. ரொம்ப தேங்க்ஸ் சாமுவேல் பிரதர், சந்தோஷம் உங்களோட பேசுறது. ஏர்வாடிக்கு பக்கத்தில் அப்படியா, ஏர்வாடிக்கு பக்கத்தில், ஏர்வாடிக்கு பக்கத்தில் ஆவந்திரல ஆவரந்தலன்னு ஒரு ஊர் இருக்குல்ல,
அங்க வந்திருக்கிற அங்க எங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்க அவங்களோட அந்த ஆத்துல நடந்திருக்கிற அங்க துப்பாக்கி எங்க அப்பா கொண்டு வருவாங்க அவங்களோட சேர்ந்து வேட்டைக்கு போயிருக்கிறேன். ரொம்ப நன்றி. நம்ம இப்ப இறுதி பகுதிகளாக நம்ம வந்திருக்கோம். பல சுவாரஸ்யமான சில கதைகள், சில உண்மை சம்பவங்களை நம்ம பார்த்தோம். இப்போ அநேக நேயர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வாசையனா நம்ம நேற்று இரவு 11 மணியிலிருந்தே நிகழ்ச்சி வருகிறதாக நம்ம விளம்பரங்களை போட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஏற்கனவே பல பள்ளி கல்லூரிகள் எல்லாம் விடுமுறை என்பதாக நல்ல நிறைய பேர் வீட்டில் இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த நேயர்களுக்காக இன்றைக்கு இந்த வள்ளியூர் வட்டார நிச்சயது குழு இந்த கூட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நிஜம் குடும்பம் இந்த நேரடி ஒளிபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை இப்போ பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு கடைசியாக நீங்கள் ஒரே ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனத்தை வைத்தோம், ஒரு கண்டிப்பான ஒரு வார்த்தையை வச்சு ரத்தன சுருக்கமாச்சு. நான் நமக்கு குறிக்கப்பட்ட நேரம் முடிவடை போகிறது. ரெண்டு வசனம், ஒன்று ஆசீர்வாதமான ஒரு காரியம், இன்னொன்று அவர்களுடைய வழி நடத்துதலுக்கு ஒரு கண்டிப்பான ஒரு வார்த்தையும் கொடுத்து உங்களை கௌரவிக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். நேயர்களுக்காக மாத்திரம் நீங்கள் சொல்லலாமா? நிச்சயமாக. நம்முடைய வேதத்திலே ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு தர விரும்புகிறேன். அதே சமயத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிப்பு காரியத்தையும் நான் நமக்கு நம்முடைய மக்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54 நான் இந்த வசனத்தை 10 நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 54:10, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியில எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், மலைகள் விலகினாலும், இப்போ ரூபா நோட்டுகள் செல்லாது என்று சொன்னதுனால ஏராளமான குழப்பங்கள், அநேக வியாபாரங்கள் நலிந்து கிடக்கிறது. சிறு குறு தொழில் செய்கிற அநேக தேவ பிள்ளைகள் இன்றைக்கு மிகுந்த கஷ்டத்தில் இருக்கிறார்கள். அநேக வியாபாரிகள் நஷ்டத்தில் இருக்கிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிற ஒரு வார்த்தை, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்பு இறந்தாலும் நான் செய்திருக்கிற சமாதானத்தின் உடன்படிக்கை அது மட்டும் நிலை பெயரவே பெயராது. எவரஸ்டே அது பெயர்ந்து போய் இந்திய சமுத்திரத்தில் விழுந்தாலும் அவருடைய உடன்படிக்கை மட்டும் விழவே விழாது. உங்களோடு செய்த உடன்படிக்கை, உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு அவர் சொன்ன வார்த்தை, சூழ்நிலையை பார்த்து எடை போட்டுறாதீங்க. சூழ்நிலை உங்கள் சரித்திரம் இல்லை, அவர் வைத்திருக்கிற வாக்கு தத்துவம் தான் உங்கள் எதிர்காலம். அது உடன்படிக்கையாய் இருக்கிறது. ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை, உடன்படிக்கை செய்தார், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். சூழ்நிலையை பார்த்தா முடியல, ஆனால் கத்தரை பார்த்தா முடிஞ்சிச்சு. உங்களுக்கும் கத்தரை அப்படியே செய்ய போகிறார். அதே சமயத்தில் நம்ம ஆண்டவருக்கு நம்ம ரொம்ப பயபக்தியாக இருக்கணும். கடைசி நாட்களில் ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை, ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவனை மறந்துவிடக்கூடாது. நம்முடைய குடும்ப ஜபம், நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வளர்க்குற விதம், அவர்கள் பெரியவர்களாகும் போது அவர்களை சரியாக வழி நடத்துறது, இதையெல்லாம் நம்ம சரியாக கையாளாவிட்டால் ஆண்டவருடைய வருகையிலே நாம் கைவிடப்பட்டு போய்விடுவோம். ஆகவே நாம் நம்முடைய பரிசுத்தத்தை குறித்து அதிகமாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். பரிசுத்தம் இல்லாவிட்டால் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை. எபிரேயர் 12:14 உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. கடைசி நாட்கள், மொபைல் ஃபோனில் அசுத்தங்கள் வருகிறது, தொலைக்காட்சிகளில் அசுத்தங்கள் வருகிறது, எல்லாவற்றிலும் அசுத்தங்கள் வருகிறது. ஆனால் இதன் மத்தியிலே நம்முடைய வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம் கரைப்பட்டு போகாதபடி நம்முடைய வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அவர் வருகையிலே நாம் நிர்வாணிகளாய் காணப்படக்கூடாது.
வஸ்திரம் அணியாதவர்களாய் நின்றோமானால் அவருடைய வருகையில கைவிடப்பட்டு போய்விடுவோம். நம்ம ஆடலாம் பாடலாம், நம்ம நல்ல வீடுகளில் இருக்கலாம், பெரிய கார் ஓட்டலாம், ஆனால் ஆண்டவர் வரும்போது அவர் கேட்பது உன் ரட்சிப்பின் வஸ்திரம் எங்கே. அவர் வரும்போது ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலும் பரிசுத்தம் உள்ளதாக காக்கப்பட வேண்டும். ஆகவே அழைப்பை, ரட்சிப்பை, பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம், அவருடைய வருகையிலே காணப்படுவோம். ரொம்ப நன்றி பாஸ்டர். தொடர்ந்து இந்த நாளிலே மிகுந்த ஆசீர்வாதங்கள் காரியங்களை இன்னைக்கு நம்ம பகிர்ந்து கொண்டோம். தெரியாத காரியங்களை, நிறைய காரியங்களை தெரிந்து கொண்டோம். நடந்த விதங்கள் எல்லாம் இன்றைக்கு நீங்கள் இங்கு வந்ததன் காரணத்தை அநேகர் புரிந்திருப்பார்கள். வந்த விதத்தை மாத்திரம் நான் சொல்லி நிஜம் குடும்பத்தினர் உங்களை வாழ்த்தி வரவேற்பார்கள். நம்முடைய வள்ளியூர் வட்டார நச்செய்து குழுவின் தலைவராக இருக்கிற அருமையான திரு ஞான்ராஜ் ஐயா அவர்கள், ஷெல்டன் ஷேட் தமிழுடைய ஓனர் அவர்களும், இதுக்கு மக்கள் தொடர்பு அதிகாரியாக இருக்கிற டிஜே குணசீலன் ஐயா அவர்களுக்கும், அதற்கு கீழாக ஒரு 50 பேர் அதில் பணிபுரிகிறார் தன்னார்வ தொண்டர்களாக. அதற்கப்புறம் பெரிதும் உதவியாக இருந்த தூத்துக்குடியை சேர்ந்த அண்ணன் கார்த்திக் கமாலியல் அவர்கள், என் அன்பு சகோதரர் அவர்களுக்கும், அவர்தான் எனக்கு ஃபோன் பண்ணி என்னை உண்டு இல்லை என்று பண்ணிவிட்டார். நீங்கள் நிஜத்துக்கு போகாவிட்டால் அது பொய்யாய் போய்விடும் என்று என்னை மிரட்டி கொண்டிருந்தார். அவருக்கு நன்றி செலுத்த உள்ளத்திலிருந்து நேசிக்கக்கூடிய ஒரு நபர். அதனால உரிமையில அவங்ககிட்ட என்ன செஞ்சிருப்பாங்க இல்லை, அதாவது இந்த காலகட்டம் எப்படின்னா அநேக இளம் ஊழியங்கள் எழும்புகிறது. உங்களுடைய ஊழியத்தை பார்க்கும்போது எனக்கு தெரியுது என்னென்னா, இது இன்னைக்கு உரிய ஊழியம் மட்டுமில்லை, இது நாளைய தலைமுறைகளுக்கான ஊழியம். நிஜம் டிவியின் மூலமாக அநேக வாலிபர்கள் எழும்ப போகிறாங்க, எழும்பிட்டு இருக்கிறாங்க, இன்னும் எழும்ப போகிறாங்க. ஸோ நான், கார்த்திக் கமாலியல் போன்ற என் அன்பு தம்பி, இப்படி நாங்கள் எல்லாரும் உங்களை மாதிரி ஊழியங்களை ஊக்குவிக்கிறதுக்கு எனி டைம் ரெடியாக இருக்கிறோம். உங்களுக்காகவும் இந்த ஊழியத்துக்காகவும் இப்போ வந்துட்டேன், தொடர்ந்து ஜெபிப்பேன், ஊக்குவிப்பேன், என்னாலான காரியங்களை செய்வேன். நானே என் வாயை கொடுத்து, நீங்கள் என்னை கூப்பிட்ட போது நான் சரி என்று சொல்லவில்லை, ஞாயிற்றுக்கிழமை கடைசி நாள்னு சொன்னேன், ஆனா நீங்கள் ஆள் வைத்து என்னை இன்னைக்கு மிரட்டி, நீங்கள் நேயர்கள் விருப்பம் என்று சொல்லி என்னை மடக்கி விட்டீர்கள். அதற்காக என் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் சந்திப்போம். ஆமா, இந்த நாட்களிலே உங்களை கனப்படுத்துவதற்காக நம்முடைய நிஜம் டிவி தொலைக்காட்சியுடைய எம்டி ரிச்சர்ட் அவர்களும், அவருடைய தகப்பனார் ரெவரண்ட் டாக்டர் டி அலெக்சாண்டர் சார் அவர்களும் இந்த நாட்களிலே ஒரு சின்ன வெகுமதியை கொடுத்து எங்கள் நிகழ்ச்சியிலே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுனாலே ஒரு நினைவு பரிசு உங்களுக்கு வழங்க ஆயத்தமாக இருக்கிறோம். தொடர்ந்து பின்பதாக நீங்கள் கடைசியாக ஜெபித்து அந்த நினைவு பரிசை வாங்கி ஜெபித்து இந்த கண்டிப்பாக நம் யாவரும் இருக்கிற இடங்களிலே எழும்பி நின்று உங்களுடைய கரங்களை முடிந்தால் நீங்கள் உயர்த்தி பிடித்துக் கொள்ளுங்கள். பெற்றுக்கொள்வது போல உங்களுடைய கரங்கள் இப்படி விரித்துக் கொள்ளுங்க. இந்த நிஜம் டிவி வாயிலாக உங்கள் மேல் இப்பொழுது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கி வர நான் ஜெபிக்கிறேன். எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றும் காரணராக இருக்கிற ஆண்டவரே, அப்பா இந்த வள்ளியூரில் ஒரு பெரிய எழுப்புதலை நீங்கள் கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்கிறீங்களேப்பா. ஆண்டவரே, இந்த வள்ளியூர் பல ஊர்களுக்கு சங்கமிக்கிற ஒரு இடம். ஆண்டவரே, இங்கிருந்து பல பாதைகள் பிரிந்து செல்கிறது, ஆனால் இது ஒரு சங்கமிக்கிற இடம், இது ஒரு சங்கமம். இந்த வள்ளியூர் அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சங்கமம். இந்த இடத்திலே அநேக ஆறுகள் கிளம்பி ஓடப்போகிறது. இங்கே இருந்து சுவிசேஷம் பல தேசங்களுக்கு செல்ல போகிறது. இங்கே இருந்து தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது. ஆண்டவரே, இந்த வள்ளியூருக்கு பல விதமான எழுப்புதல்கள் வருகிற நாட்களிலே வரப்போகிறது. ஆண்டவரே, இதை தீர்க்க தரிசனமாய் உணர்ந்து நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இண்டஸ்ட்ரீஸ் வருவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பல தொழில்கள் தொடங்கப்படுவதாக,
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அநேக தேவ பிள்ளைகள் எழும்பி செழிப்பார்களாக. ஆண்டவரே, ஷெல்டன் ஷர்ட்ஸ் போல இன்னும் அநேக கத்தரை முன்னிறுத்தி நடத்தப்படுகிற பிசினஸ்கள் இந்த பகுதியிலே பெருகுவதாக. இந்த பகுதியிலே கத்தருடைய பிள்ளைகள் செழித்திருப்பார்களாக, சாட்சிகளாய் மாறுவார்களாக. நிஜம் டிவிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த தொலைக்காட்சிக்கு எத்தனை தேவைகள் இருக்கிறது ஆண்டவரே, எவ்வளவு உபகரணங்கள் தேவைப்படுகிறது, எத்தனை ஆண்டவரே எத்தனை தேவைகள் இருந்தாலும் உடைய பிள்ளைகள் உண்மையே பார்த்து அழைத்தவருக்கு உண்மையாய் நடத்துகிறார்கள். ஆண்டவரே, ரிச்சர்ட் பிரதரையும் அவனுடைய பெற்றோரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். தங்களுக்கு உண்டானதை எல்லாம் விதைச்சு நடத்துறாங்கப்பா. இவர்களுடைய பிரயாசம் உருதாவாய் போகாது. கத்தர் எல்லா லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்டையும் ஆண்டவரே, லேட்டஸ்ட் டெக்னாலஜியையும் இந்த தொலைக்காட்சிக்கு தருவீராக. சேட்டிலைட்டை வாங்க கத்தர் கிருபை தருவீராக. சேட்டிலைட் சேனலாக இது மாறுவதாக. ஆண்டவரே, இதைக்கான அழைப்பு அவ்வளோ பெரியதாக இருக்கிறது. அப்படியே செய்ய போகிறேன். உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொன்னீங்களே, செய்யுங்கப்பா. தீவுகள் கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறது. இங்கே இருந்து ரட்சிப்பு புறப்பட்டு தேசங்களுக்குள்ளே கடந்து செல்லட்டும். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வீட்டிற்குள்ளும் இப்பொழுதும் உடைய ஆசீர்வாதம் கடந்து வருவதாக. ஆண்டவரே, அவர்கள் மேல் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் ஆண்டவருடைய ராஜரீக அபிஷேகத்தின் கீழ் நின்று ஊழியம் செய்கிற ஆசாரியனாய் ஷாலோம் என்று சொல்லுகிறேன், சமாதானம் என்று சொல்லுகிறேன். அவருடைய வீட்டுக்கு சமாதானம் உண்டாகட்டும். இந்த 2017 வருடம் ஒரு திருப்பு முனையாய் மாறுவதாக. செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியோர்கள், ஆண்டவரே பெற்றோர், தொழில் செய்கிறவர்கள், ஆண்டவரே கவர்மெண்ட் வேலை செய்கிறவர்கள், ஆண்டவரே மற்ற கம்பெனியில் வேலை செய்கிறவர்கள் எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. தொடர்ந்து வழி நடத்தும் ஆண்டவரே. இந்த பகுதியில் இருக்கிற எல்லா சபைகளை ஆசீர்வதிக்கிறேன். சபைகள் எல்லாம் பெருகி வழிவதாக. எல்லைகளை விரிவாக்குவீராக. அப்படியே செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். துதி கன மகிமை எல்லா உம்மக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். தேங்க் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு எங்களோட ஃபியூச்சர் அப்டேட்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்.